திஸ் இஸ் திஸ் இஸ் த டென்த் வீடியோ ஆஃப் த அட்டேக் நைன்த் வீடியோவில் ட்வெண்ட்டி எய்த்து கொஸ்டின் பார்த்தேன் டுவெண்ட்டி எய்த் ஒய் வாஸ் தர் ஒய் வாஸ் தர் ஏ சடன் சேஞ்ச் இன் ஆதித்யா ஃபேஸ் ஆதித்யாவோட ஃபேஸில் ஏன் ஒரு சடன் சேஞ்ச் வந்தது சானியால் ஸ்டூடியராக்ட் விரச்சி நிமிந்து நின்னா அண்ட் பிகேன் டுசை பண்றா பண்றா பார் ஸ்பெல்லிங் தப்பு பி ஏன் ஆர்ஏ கே பன் ரக்ஷா ஏ விட்டுச்சு பண்றா சன்யால் அண்ட் பிகான் டு விட்டு போச்சு பன் ரக்ஷா ஆதித்யாஸ் தட் த மேன் வாஸ் சன்யால் ஹூம் ஹி ஹேட் டெசீவ்ட் எ லாங் டைம் எகோ ஆதித்யா குட் ரெகனைஸ் இப்போ ஆதித்யாவுக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிச்சு த த மேன் வாஸ் சன்யால் ஹூம் ஹி ஹேட் டெசீவ்ட் யாரை ஏமாற்றினானோ எ லாங் எ லாங் டைம் எகோ ரொம்ப காலத்துக்கு முன்னே யாரை ஏமாத்தினானோ அவன் தான் இவனு தெரிஞ்சுக்கிட்டான் அண்ட் ஆல்சோ ஹி ஃபெல்ட் ஹிஸ் மிஸ்டேக் இன்னைக்கு அன்னைக்கு செஞ்ச தப்புக்கு ரொம்ப வருத்தப்பட்டான் so there was a sudden change in his expression 21st 21வது கேள்வி question number 21 why did aditya decide to visit his ancestral house why did aditya decide to visit his ancestral house தன்னுடைய ancestral house க்கு முன்னோர்கள் வீட்டுக்கு போகணும் ஏன் தீர்மானம் பண்ணா இனிஷியலி ஆதித்யா வாண்டட் டு ரிவைவ் ஹிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் ஆதித்யா வாண்டடு டு ரிவைவ் ஹிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ் அப்படின்னு ஆரம்பத்தில் நினச்சான் குழந்தை பருவ நினைவுகளை புதுப்பிக்கணும்னு நினச்சான் லேட்டர் பிறகு ஆஃப்டர் சீயிங் சன்யால் சன்யால பார்த்த உடனே ஹி டிசைடர் டு கோ த டு கெட் த மெடல் ஹி ஒன்ஸ் ஸ்டோல் ஃப்ரம் சன்யால் ஒரு காலத்தில் ஒன்ஸ் ஸ்டோன் ஃப்ரம் சன்யால் கிட்ட ஏறத்தாழ திருடுனானே அந்த மெடலை திரும்ப எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போகணும்னு நினச்சான் முதல்ல வீட்டுக்கு போகணும்னு நினச்சது எதுக்கு சைல்டுஹுட் மெமரிஸை புதுப்பிக்கிறதுக்கு ரெண்டாவது கட்டாயம் போயே தேரணும் ஏன்னா சன்யாலினுடைய மெடல் அங்கே தான் இருக்குது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகணும்னு நினச்சான் வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் த அட்டீக் அந்த அட்டீக்கோட கண்டிஷன் எப்படி இருந்துச்சு the wall of the attic had crumbled down the wall of the attic had crumbled down and the wall எல்லாம் சிதில மடைந்திருந்துது கொஞ்ச எல்லாம் பேன் திருந்திருந்துத்தி your window had been created through it அதன் வலியாக சயர்க்கையா ஒரு window மாதிரியான general மாதிரியும் அமைப்பிருந்துத்தி in the whole house and the मொத்த வீட்டியே the attic had been the worst hit by the wind and the weather காற்று தட்பவெப்பநிலை எல்லாம் இதனால் அந்த மொத்த வீட்லேயே அந்த அட்டிக் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு த ஃப்ளோர் வாஸ் ஸ்டியூவன் வித் ட்விக்ஸ் அண்டு ஸ்டா அண்டு பிஜிஆன் ட்ராப்பிங்ஸ் அந்த தரை முழுவதும் புழுதியாக ஸ்டியூ வித் ட்ரீக்ஸ் எல்லாம் குப்பை கூலமாக இருந்துச்சு அண்டு ட்வீக்ஸ் அண்டு ஸ்டா அண்டு பீஜிஆன் டிராப்பிங்ஸ் பிஜிஆடைய டிராப்பிங்ஸ் எச்சங்கள்லாம் அங்கே விழுந்திருந்துச்சு வேண்டிட் ஆதித்யா ஹீவ் சை ஆஃப் ரிலீஃப் வை எப்போ ஒரு நிம்மதி பெருமூச்சு அமை விட்டான் ஒய் ட் ஆதித்யா சாரி வெண்டிட் ஆதித்யா ஹீவ்ய சைன் ஆஃப் ரிலீஃப் ஏன் வென் ஆதித்யா டுக் த மெடல் இன் த டீக் அடிக்கில் இருந்து ஃப்ரம் த டிக் அடிக்கில் இருந்து அந்த மெடலை எடுத்தவுடனே ஹி ஹீ ஹீவுடைய சைன் ஆஃப் ரிலீஃப் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான் ஏன்னா டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் அகோ இருபத்தொம்போது வருஷங்களுக்கு முன்னால் ஆதித்யா ஹேட் ஸ்டோலன் இட் ஃப்ரம் சான்யால் அவங்ககிட்ட திருடி அண்ட் கெப்ட் இட் இன் த அட்டிக் அந்த வீட்டில் அந்த அட்டிக்கில் அந்த அட்டிக்கில் தான் அதை பத்திரமாக வச்சுருந்தான் அந்த வெண்டிலேட்டரில் நவ் ஹி ஃபெல்ட் கில்டி இப்போ அவனுக்கு ஒரு குற்றம் உள்ள அந்த மனசு இருந்துச்சு ஹி வாண்டட் டு ரிட்டர்ன் இட் டு சான்யால் சஞ்யாளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினச்சான் ஸோ வென் ஹி காட் டு ஹிஸ் மெடல் பேக் ஸோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருந்த அந்த மெடல் கைக்கு கிடைச்ச உடனே ஹி ஹீ விட் ஏ சைன் ஆஃப் ரிலீஃப் ஒரு நிம்மதி பெரும் உச்சி விட்டான் வைடிட் ஆதித்யா அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் கோ டு த ஜுவல்லர் அந்த நகைக்கடைக்கு நகைக்கடைக்காரை பார்க்குறதுக்கு ஏன் போனாங்க ஆதித்யா அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் வென் டு த ஜுவல்லர்ஸ் டு ஃபைண்ட் அவுட்

அந்த மெடலோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போனாங்க ஏன்னா விளைய தெரிஞ்சிக்கிட்டா ஸோ தட் ஹீ குட் பே த மணி டு சன்யால் ஃபார் த மெடல் அந்த மெடலுக்கு காசு கொடுக்க முடியும் ஏன்னா அவன் வறுமையில் இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிருந்தாங்க யுவர் கிரீவன்சஸ் யுவர் கிரீவன்சஸ் ஆர் ஏஆர்இ வரும் ஒரு ஏ வந்து அடிஷ்னலாக ப்ரிண்ட் ஆயிருக்கு யுவர் கிரீவன்சஸ் ஆர் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைடு உன்னுடைய வருத்தங்கள் நியாயமானதே ஹூ சேஸ் தீஸ் டு ஹூம் யார் யார்கிட்ட சொன்னாங்க ஆதித்யா சேஸ் டு சன்யால் ஆதித்யா இதை சன்யால் கிட்ட சொன்னா அடுத்தது பேரகிராஃப் கொஷின்ஸ் ரெண்டு கொஷனுக்கு ஒரே ஆன்சர் கிவ் எ டீடைல்டு அக்கௌண்ட் ஆஃப் ஆல் தாட்ஸ் அண்டு கொஷின்ஸ் இந்த த நேரேட்டர்ஸ் மைண்ட் வைல் அக்கம்பனியிங் ஆதித்யா ஃப்ரம் த டீ ஷாப் டு சன்யால்ஸ் ஹவுஸ் ஆதித்யாவினுடைய டீ ஷாப்பில் இருந்து சன்னியால் வீட்டுக்கு வர்ற வழியில் இவருடைய மன ஆதித்யா அந்த நேரட்டருடைய மைண்ட் எப்படி இருந்துச்சு அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு கிவ் ஏ டீடெயில்டு அக்கௌண்ட் ஆஃப் ஆல் தாட்ஸ் அண்டு கொஷின்ஸ் இன் த நேரேட்டர்ஸ் மைண்டு சாரி ஆதித்யாவினுடைய மைண்டில் நேரேட்டர்ஸ் மைண்டில் என்னென்ன இருந்துச்சு அதை பற்றி சொல்லு த செகண்ட் ஒன் மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம்

வித் த ஹெல்ப் ஆஃப் எ மோல் ஆன் ஹீஸ் ரைட் சீக் அவனுடைய ரைட் சீக் வ அவனுடைய அந்த வலது கண்ணத்தில் அந்த ரைட் சீக்கில் இருந்த மச் அந்த மோலை வச்சு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டான் ஹீ ஸ்டுடப் எழுந்து நின்னான் அண்ட் பிகேன் ரிசை த போயம் பான் ரக்ஷா பை டாகூர் ஃபுல் ஸ்டாப் ஆதித்யா ரெகக்னைஸ்டு ஹேம் மீனிங் தெரிஞ்சிருக்கும் இந்த சைல்டுகுட் குழந்தை பருவத்தில் சசாங்கா ஓன் எ சில்வர் மெடல் சசாங்கா ஒரு சில்வர் மெடல் ஜெயிச்சான் எதற்காக பரிசா வாங்கலாம் எதுக்காக ஃபார் ரிசைட்டிங் த சேம் பண்ட்ரக்ஷா இப்போ பாட்டு பண்ணானே இந்த பாட்டை ஒப்புவிச்சு அந்த மெடலை பரிசா வாங்கினான் பட் த ஜலசி ஆதித்யா இந்த பொறாமை பிடித்த ஆதித்யா காட் இட் ஃப்ரம் ஹிம் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டான் சேயிங் தட் ஹி வாண்டட் டு ஷோ யூ டு ஹிஸ் ஃபாதர் அப்பாட்ட காப்யூத்தரேன்னு வாங்கிட்டு போனான் பட் ஹி நெவர் ரிட்டர்ன்ட் இட் டு ஹீம் ஆனால் அவனுக்கு திருப்பி தரவே இல்லை வென் ஆஸ்கிட் அபவுட் அதை பற்றி கேட்டப்ப ஹி டோல்டு சசாங்கா தட் த மெடல் ஹேட் ஃபாலன் த்ரூ எ ஹோல் இன் ஹிஸ் பாக்கெட் தன்னுடைய பாக்கெட்டில் ஒரு ஓட்டை இருந்தது அது வழியாக அது கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னான் ஆதித்யா ரெமம்பர்டு எவ்ரி திங் ஆதித்யா ரெமம்பர்டு எவ்ரி திங் ஆதித்யா எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருந்தான் ஹி ஃபெல்ட் கில் மனசு குறுகுறுத்துச்சு ஸோ வாஸ் சடன் சேஞ்ச் இன் ஹிஸ் அவனுடைய முகத்தில் ஒரு மாதிரியான எக்ஸ்பிரஷன் வந்துச்சு வென் த த த நேரேட்டர் இட் இட் ஆதித்யா நாட் டெல் டு டு ஹிஸ் ஆன்செஸ்டரல் ஆன்செஸ்டரல் ஹவுஸ் ஹவுஸ் ஹவுஸுக்கு போனாங்க ரீச் அட்டிக் ஆன் செகண்ட் ஃப்ளோர் ஆஃப்

ஒரு வெண்டிலேட்டரோட கையை விட்டு தேடினா தேடி அண்டு டுக் த மெடல் அவுட் அந்த மெடலை வெளியில் எடுத்தான் எந்த மெடல் மெடல் ஆஃப் சன்யால்ஸ் சன்யால்ஸோட மெடலை வெளியில் எடுத்தான் நவ் ஹி வாண்ட் டு ப்ரூவ் தட் ஹி வாஸ் நாட் த சேம் ஆஸ் ஹி ஹேடு பீன் ஏர்லியர் ஹி ஹேட் பீன் ஏர்லியர் அப்போ இருந்த மாதிரி இப்போ நான் இல்லை அந்த சின்ன வயசில் இருந்த குணநலன்கள் இப்போ எனக்கு இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்க ஹி ஹியமேட்டர் சன்யால் அண்டு கேவ்ஹிம் த டிஹெச் காலா போச்சி ஹி மேட்டு சன்யால் அண்டு கேவிம் த காஸ்ட் ஆஃப் த மெடல் ஒன் ஹண்ட்ரட் அண்டு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த நூற்றம்பது ரூபாயை கொடுத்தான் பட் சன்யால் ரெஃப்யூஸ் த மணி சன்யால் பணத்தை மறுத்துட்டான் அண்டு டிமாண்டட் த மெடல் இஃப் பாசிபிள் முடிஞ்சால் மெடலை கொடுப்பா அப்படின்னு கேட்டான் ஆதித்யா ஹேண்டடு ஓவர் த மெடல் டுஹேம் ஆதித்யா அவனுக்கு அந்த மெடலை கொடுத்துட்டான் கேரக்டர் மே சேஞ்ச் வென் த டைம் சேஞ்சஸ் டைம் சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆக ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் சேஞ்ச் ஆகிடும் இதுதான் உன்னுடைய டென்த்து வீடியோ இப்போ அட்டிக் அப்படிங்கிற ப்ரோஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுக்கிச்சு எக்ஸப்ட்டு அண்ட் டெனிம்ஸ் அதை தவிர உன்னுடைய ப்ரோஸ் எல்லாமே முடிஞ்சுக்கிச்சு இதில் பின்னால் இருக்கிற கிராமர் போர்ஷனை போர்டில் சொல்லித்தரும் அதை பாருங்கள் தயவு செஞ்சு ஒரு ஃபேர் நோட் போட்டு இதை எல்லாம் நீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க ஒரு ஃபேர் நோட் போட்டு நீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க யூடியூப்லேயும் இதை வரப்போகுது அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேங்க இன்னைக்கு யூடியூப்லேயும் வரப்போகுது அதே போல் உன்னுடைய குரூப்லேயும் இது இருக்கும் ரெண்டுலேயுமே நீ பார்த்துக்கோ திரும்ப திரும்ப பார்த்து நல்லா மீனிங்கை மனசில் வச்சுக்கோ நல்லா மீனிங்கை மனசில் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப படித்து எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணி டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் உனக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது அதுக்கான போர்ஷன் எத்தனை மார்க்கு போர்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் வாட்ஸ்அப்பில் உனக்கு அனுப்பிச்சி விட்டுடுறேன் பார்த்துக்கிட்டு நாளைக்கு நாளைக்கு அனுப்பிச்சி விட்டுறேங்கன்னு பார்த்துக்கிட்டு ரெடி ஆகிடு ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் த டைம் நீ ஸ்கூலில் இருந்தால் எப்படி இருப்பியோ அதே போல் வீட்லேயும் கொஞ்சம் பிஸியாக இருந்து ஒழுங்காக படித்து கொஞ்சம் ஜாகிரதையாக மார்க் எடுக்கிறதுக்கு வழியைப்பார் தயவு செஞ்சு டெஸ்ட்டை காப்பி அடிச்சிடாத பேரண்ட் யாராவது ப உங்கள் பேரண்ட்டை சைன் வாங்கிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து எழுத ஆரம்பிச்சினா ரொம்ப வசதியாக இருக்கும் அந்த பேப்பரை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்களே உங்களுக்கு எல்லாம் குரூப் குரூப்பாக நாங்கள் பிரிச்சுருக்கோம் ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்லிடுறோம் சரியா இது தான் டென்த்து வீடியோ லாஸ்ட் வீடியோ ஆஃப் த அட்டேக் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன் தேங்க் யூ